தேவமாதா எலிசபெத்து அம்மாளை சந்தித்து பேசியது. மோட்சத்துக்கு ராக்கினியான அசிஷ்ட கன்னிமரியாயி, தமக்கு சொந்தமாக இருக்கிற அசிஷ்ட எலிசபெத்தம்மாள் கர்ப்பிணியாக இருக்கிறதை அசிஷ்ட கப்ரியல் என்னும் சமணசு வழியாக அறிந்து சந்தோஷப்பட்டதும் தவிர அந்த அம்மாள் வீட்டிற்கு போக கருத்தாய் இருந்தார். ஏனெனில் அந்த அம்மாள் குழந்தை இல்லாமலும் முதிர் வயதுமாய் இருக்கையில் கர்ப்பம் தரித்த சந்தோஷமும் ஆச்சரியமுமாய் அவரை போய் சந்தித்து அவருக்கு உதவி செய்யவும் தமது உதிரத்தில் அவதரித்திருக்கிற திவ்ய குழந்தை அந்த வீட்டுக்கு பூரண பாக்கியம் கட்டளையிடவும் தெய்வ ஏவுதலால் தேவமாதா எலிசபெத்தம்மாளுடைய வீட்டிற்கு போக வேண்டி இருந்தது. அசிஷ்ட எலிசபெத்தம்மாள் இருந்த பட்டினம் மலை மேல் இருந்ததினாலேயும் அதற்கும் தேவமாதா இருந்த நாசரேத் என்கிற ஊருக்கும் ஏறக்குறைய 14 காதவழி தூரமானதினாலேயும் அசிஷ்ட கன்னிமரியாய்க்கு பயணம் பண்ணி பழக்கம் இல்லாததாலும் தமது உதிரத்தில் திவ்ய குழந்தையை கர்ப்பமாக தரித்திருந்ததினாலேயும் அந்த பயணம் வெகு சோர்வாய் இருக்கும் என்றும் தேவமாதா நினைத்து இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காமல் முன் சொல்லப்பட்ட புண்ணியங்கள் முகாந்திரமாக உதவி செய்யும் புண்ணியங்களுக்காக பயணம் புறப்பட்டார். அந்த பயணத்தால் பட்ட வேதனை துன்பம் அசிஷ்ட கன்னிமரியாயி மகா பொறுமையோடு அனுபவித்ததும் அல்லாமல் பக்தி சுறுசுறுப்போடே வழியெல்லாம் வேகமாய் சென்றார். இப்படி அந்த ஆண்டவள் எலிசபெத்தம்மாள் வீடு போய் சேர்ந்த உடனே அந்த அம்மாள் எதிராக வந்தார். அப்பொழுது தேவமாதா சந்தோஷத்தால் அந்த அம்மாளை கட்டி தழுவினார். தேவமாதா சொன்ன வார்த்தையாலே அசிஷ்ட எலிசபெத்தம்மாள் காதில் விழுந்தவுடன் அந்த அம்மாள் வயிற்றிலே இருந்த குழந்தை சந்தோஷத்தால் துள்ளி குதித்ததும் மட்டுமல்லாமல் அந்த அம்மாள் இஸ்பிரிது சாந்துவாலே நிரப்பப்பட்டார். இதனாலே அந்த அம்மாள் தீர்க்க தரிசிரி மேரையாக தேவமாதாவை பார்த்து உரத்த சத்தமாய் சொன்னதாவது, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளும் நீரே, உமது திரு உதிரத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வரும்படியாக எனக்கு பாக்கியம் கிடைத்தது எப்படி என்றார். மங்களமான அப்படிப்பட்ட வார்த்தையை தேவமாதா கேட்டவுடன் ஆண்டவரை தேவமாதா ஸ்தோத்திரம் பண்ணினார். எவ்வாறெனில் என் ஆத்மாமானது ஆண்டவரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இரட்சியனமாகிய சர்வேஸ்வரடித்தில் என் ஆத்மம் ஆனந்தமாய் எழும்பி மனம் மகிழ்கின்றது. அது ஏனென்றால் தம்முடைய அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபா கலட்சத்தோடு நோக்கினார். ஆதலால் இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னை பாக்கியம் உள்ளவள் என்பார்கள். ஏனென்றால் வல்லபமிக்கவர் பெருமை உள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார். மேலும் அவருடைய நாமமானது அச்சிஷ்ட நாமமே. அவருக்கு பயந்தவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபை உண்டு. தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினாலே கர்வமுள்ளவர்களை சிதறப்பண்ணினார். வல்லவம் உடைத்தானவர்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்தெரிக்கிறவர்களை நன்மைகளினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமையுள்ளவர்களாய் ஆக்கினார். அப்ரஹாம் என்பவருக்கு ஒளியுள்ள காலம் அவருடைய சந்ததியாரும் ஆகிய எங்கள் பிதாக்களுக்கும் அவர் திருவுளம் பற்றினபடியே தம்முடைய கிருபையை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிக்கிரகம் பண்ணினார் என்றார். தேவமாதா எலிசபெத்தம்மாளோடு பேசிய அந்த நேரத்திலே எலிசபெத்தம்மாள் உதிரத்தில் இருந்த குழந்தைக்கு புதுமையாக ஜென்ம பாவம் நீங்கி அர்ச்சிக்கப்பட்டு புத்தி தெளிவடைந்து சுதனாகிய சர்வேஸ்வரன்
எடுத்த மாங்கீஷ இரகசியத்தை அறிந்து தேவமாதாவினுடைய திரு உதிரத்தில் இருக்கிற மெய்யான தேவனும் மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்துவை நமஸ்காரம் பண்ணினார். அசிஷ்ட கன்னிமரியாயி அந்த வீட்டிலே இருந்த 3 மாதத்தில் எலிசபெத்தம்மாளுக்கு உதவியாக மகா தாழ்ச்சியோடு பல ஊழியங்களை பண்ணினார். எலிசபெத்தம்மாள் குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை தேவமாதா தம் திரு கையில் ஏந்தி அதற்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டளையிட்டு அந்த குழந்தையின் தகப்பனாருக்கு ஊமையா என குறையை தள்ளி அந்த வீட்டை நன்மையனால் நிரப்பினார். கிறிஸ்தவர்களே, அப்படிப்பட்ட ஞான நன்மைகளில் உங்கள் ஆத்மத்திலே நிறையத்தக்கதாக இப்போது சொல்லப்போகிறதை கேளுங்கள். தேவமாதாவாகிற பதவியை விட மேலான பதவி வேறு எதுவும் இல்லை. அவ்வளவு பெரிய பதவி உள்ள கன்னிமரியாயி தமக்கு கீழேயுள்ள எலிசபெத்தம்மாள் வீட்டிற்கு போய் தானே போய் பேசிய வார்த்தையாலே தமது தாழ்ச்சியை காண்பித்தார். இதை கேட்கிறவர்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாழ்ச்சியாக இருங்கள். தேவ மாதாவை போல் உங்களை தாழ்த்துங்கள். தாழ்ச்சி என்கிற புண்ணியம் சர்வேஸ்வரனுடைய தயையை காந்த கல்லை போல் இழுக்கிறது. காந்தம் இரும்பை இழுப்பது போல தாழ்ச்சியானது ஆண்டவருடைய சகாயங்களை வரப்பண்ணுகிறது. அதனால் தாழ்ச்சியின் மேல் பற்றுதலை வையுங்கள். அப்போது பிறருக்கு ஊழியம் செய்வீர்கள். அப்போது பிறர் சிநேகம் வெளிப்படும். உண்மையாக சிநேகம் இருந்தால் உதவி செய்யும் கிருபை கிடைக்கும். வெறும் வார்த்தையினால் பிற சிநேகம் வெளிப்படாது. நான் உயர்ந்த ஜாதி, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது மகிமை குறைச்சல் என்று சொல்லுபவர்கள் கூலிக்காக அப்படிப்பட்ட ஊழியம் செய்தால் மகிமை குறைச்சல் வரும். உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் மகிமை குறைச்சல் வராது. தேவமாதா அந்த பயணத்தில் சுறுசுறுப்பாக இருந்தது அவருக்கு இருந்த சுகிர்த நாணம் என்று அசிஷ்ட அம்பரோசியர் திருவுளம் பற்றினார். பெண்கள் கண்டிப்பாக இந்த நாணம் என்கிற புண்ணியத்தில் வளர வேண்டும். தேவமாதா எலிசபெத் வீட்டிற்கு பரிபூரண பாக்கியம் வந்தது. அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆற்றில் மணலில் வெள்ளி கலந்து இருந்ததால் அந்த ஆற்றுக்கு வெள்ளி ஆறு என்று பெயர் வந்தது. அந்த ஆறு ஓடும் இடத்தில் உள்ள மணலில் வெள்ளி நிறைந்திருக்கும். தேவமாதாவின் பக்தி ஆறு போல் உங்களிடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் பாய்ந்து வர ஆசையாக இருக்க வேண்டும். அப்போது உங்கள் வீட்டாரும் நன்மையால் நிறைந்து இருப்பீர்கள். தேவமாதாவின் இத்தனை ஆச்சரியமான புண்ணியங்களை நீங்கள் அறிந்து கொண்டாடினால் அசிஷ்ட கன்னிமரியாயும் உங்கள் மேல் தயைப்பட்சமாய் இருக்க நீங்கள் இந்த புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்கள்.